நீங்க பாத்துருக்கிறது மாஸ் ரியாக்ஷன்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கே நான் தான் கிங் படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம வந்து அதான் பார்க்க போறோம். இந்த படத்துல பாத்தீங்கன்னா லீடா சந்தானம் தான் நடிச்சிருக்காரு. அது இல்லாம ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்துல, காமெடி பட்டாளமே இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. கூல் சுரேஷ், சேஷு, விவேக் பிரசன்னா, அப்புறம் பாத்தீங்கன்னா பாலசரவணன், அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாங்க. முனிஷ்காந்த் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்கிறாங்க. டீமானோட மியூசிக்ல ஆனந்த் நாராயண் இந்த படத்தை வந்து டிராஷ் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரெய்லர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நடிகர் சங்கத்தை கட்டி முடிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணுவோன்னு அடமுடிக்க நான் விஷாலும் இல்ல, எப்பவும் சிங்கிளா சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு சிங்கும் இல்ல, தாலி கட்ட ரெடியா இருக்க ஆனா ஒருத்தரும் ஒண்ணு கொடுக்க மாட்டானுங்க. மாப்பிள்ள எவ்வளவு அழகா அன்பே கவர் மாதிரி தேங்க் காலியா பாட்டி அம்சமா பொண்ணு பாடுறான்னா ஜீவன அம்சமான பொண்ணியா பாக்குற. ரொம்ப நாள் கழிச்சு சந்தானம் படத்தோட ஒரு நல்ல ட்ரெய்லர் பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக ஒரு ரிலீஸ் ஆன வடக்கப்பட்டி ராமசாமியோட ட்ரெய்லர் பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்போதைக்கு அது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்துச்சு. அது வந்து பார்க்கறதுக்கு ட்ரெய்லர் பார்த்தோன்னே தெரிஞ்சது படம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இப்போ அந்தளவுக்கு கிட்ட இல்லை அப்படின்னாலும் இது வந்து பார்த்தவொடனே இங்கே நான் தான் கிங், இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தபோது தெரியுது ஓகே படம் ஓரளவுக்கு வந்துடும் போல இருக்குப்பா, அவ்வளோ முக்கியம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கண்டிப்பாக தெரியுது. கண்டிப்பாக படம் வந்து ஓரளவுக்கு நல்லா வந்துடும், ஓரளவுக்கு ஒரு டைம் பார்க்குற அளவுக்கு வந்துடும்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்ஃபிடன்ஸ் தர்ற அளவுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது இருக்கு. டீமான் தான் மியூசிக்கா அப்படின்ற மாதிரி தான் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு அது எங்கேயுமே இதாகவே தெரியல. ஓரளவுக்கு கொஞ்சம் தனியாக தெரிஞ்சா கூட பரவாயில்ல, எதுவுமே இல்லை, ஒரு நார்மலான ஏதோ ஒரு இப்போலாம் நியூ கமர்ஸ் பயங்கரமாக இருக்காங்க. ஸோ தெரியல அந்தளவுக்கு மியூசிக் ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி சந்தானத்தோட கவுண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 கவுண்டர் இதில் பேசியிருக்காரு. ஒரு 1-2 தவிர மற்ற எல்லாம் பர்ஃபெக்டாக பொருந்திருக்கு, பர்ஃபெக்டாக காமெடியும் அதில் அந்த அவர் அடித்த கவுண்டர் கரெக்டாக சிரிக்கவும் முடிஞ்சுது. சூப்பராக கவுண்டர்ஸ்லாம் அவர் கவுண்டர் கிங்கு அது எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ரீசெண்டாக படங்கள்லாம் அவரோட கவுண்டர்ஸ் ஒன்றும் பெரிய லெவலில் வந்து ஒர்க் ஆகலை. ஆனால் இதில் பயங்கரமாக இந்த ட்ரெய்லரில் கிளிக் ஆகிருக்குது. படத்துலேயும் இதே மாதிரியே கிளிக் ஆகிருந்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். படத்தோட கதை என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 கேங். அது நம்ம ட்ரெய்லர் பார்க்கும்போது ஈஸியாக புரிஞ்சிருக்கும். ஒன்று சந்தானம் தம்பிராமையா அது ஒரு கேங், இன்னொன்று வந்து முனிஷ்காந்தோட கேங், இன்னொன்று வந்து அந்த பாமக்கிற கேங். இந்த 3 பாயிண்ட்டும் இந்த 3
கதைகளுக்கும் இது இன்டர்லிங்க் ஆகிற இடங்கள், அது நடக்கிற அங்கே நடக்கிற ஃபன்ஸ் தான் மேக்ஸிமம் இந்த படத்தோட கதையாக இருக்க முடியும் வந்து நான் நினைக்கிறேன். எப்படியோ தெரியாமல் அந்த பாமிக்கிற கும்பலுக்குள்ளே வந்து சந்தானம் தம்பிராமி அவங்கெல்லாம் போய் மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி முனிஷ்காந்தும் அதுக்குள்ளே எப்படியோ வராரு, இது இல்லாமல் மாறன் வராங்க, அவங்களாம் எப்படியோ தெரிஞ்சோ தெரியாமலோ அதுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற மாதிரி இந்த மாதிரி தான் மேக்ஸிமம் இந்த படத்தோட கதை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ ஓரளவுக்கு ஒழுங்காக எழுதியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தெரியுது. ஸோ ஓரளவுக்கு எழுதியிருந்தாலே போதும், இந்த படம் நல்லா வந்திருக்க வந்து சான்சஸ் இருக்குது, ட்ரெய்லர் பார்க்கும்போது நல்லா வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தோணுது. ஐ திங்க் சந்தானம் நல்லா சூஸ் பண்ணி நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நினைக்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி இது அப்படின்னா அவரும் வந்து நல்ல படங்கள் வந்து கொடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும். ஓ இதில் ட்ரெய்லரில் ஓரளவு காமெடி ஒர்க் ஆகிருக்கு, சந்தானத்தோட பஞ்சஸ் கவுண்டர்ஸ்லாம் நல்லாவே ஒர்க் ஆகிருக்குது. பார்க்கலாம் படம் வந்து ரிலீஸ் ஆனால் தெரிஞ்சிடும், ஆனால் படம் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது. வெயிட் பண்ணுவோம், படம் ரிலீஸ் ஆகட்டும், நெக்ஸ்ட் இதில் பார்க்குறேன்.